இந்த மரத்துக்கு எங்கள் ஊரில் நுணாமரம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை மஞ்சனத்தின் சொல்கிறோன்னா, இந்த மரத்தை அப்படி நடுவில் வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த நடுவு தண்டு. அதனால் மஞ்சன்ற பேர் வந்துச்சு, அத்தின்ற பேர் இந்த இலையால் வந்துச்சு. நாட்டு அத்தின்னு ஒரு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டு அத்தியோட இலை இந்த இலை என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் இருக்கும். அப்படி இலை அந்த ஷேப்பில் இருக்கிறனால மஞ்சளையும் அத்தியையும் சேர்த்து மஞ்சள் அத்தி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த மரத்தை இது உள்ள மஞ்சளாக இருக்குல்ல, இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, மரத்தண்டை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுலேருந்து மஞ்சள் கலர் சாயம் இறங்குச்சுன்னா அந்த சாயத்தை துணிகளை கலர் கொடுக்கறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தினா சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி இது கொஞ்சம் உறுதியாக இருக்குன்றனால நிறையா மரச்சாமான்களும் செய்வாங்க. அதே மாதிரி இதுலேயே வெண்ணுணா அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த நுணாவை பயன்படுத்தி ஒரு ஜூஸ் ஒரு சாறு மாதிரி செய்வாங்க. அது உடம்புல நிறைய நோய்களை குணப்படுத்துன்னு நம்பப்படுது. அது கடைகளில் விற்கும், வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறோன்னா, நம்ம நாட்டு மரங்களில் நிறைய மரங்களை பற்றி நமக்கு பெருசாக தெரியறதே இல்லை. அப்படி நம்ம நாட்டு மரங்களில் ஒன்று உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை சொல்கிறோம்.